உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி நன்னாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக விநாயக பெருமானின் அருளால் வெற்றி கிடைக்கும். ஆண்கள் செய்ய வேண்டிய 11 காரியங்கள், பெண்கள் செய்ய வேண்டிய 11 காரியங்களை இந்த ஆடியோவில் உங்களுக்கு தொகுத்து வழங்க உள்ளேன். அதைப்போல் மனதில் விழக்கூடாத ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். தோளில் விழலாம், மனதில் விழக்கூடாது. கடன் தீர ஓர் ஆலய வழிபாடு, வெள்ளருக்கு விநாயகருக்கு ஒரு அற்புதமான விசேஷமான வழிபாடு, விநாயகர் கோவிலுக்கு நான் சொல்லும் இந்த பொருளை வாங்கி கொடுத்தா காசு சேரும். இதையெல்லாம் இந்த ஆடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வாருங்க, ஆடியோக்குள் போகலாம். அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். 7/6/2023 வைகாசி 24 நாள் புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி நன்னாள். இந்த சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் ஆண்கள் செய்யக்கூடியவை, பெண்கள் செய்யக்கூடியவை தெரிந்து கொள்ளுங்கள். 9 தீப வழிபாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைய குருவாசகத்திற்கு செல்வோமா? சுருக்கங்கள் உங்கள் முகத்தில் விழலாம், தோளில் விழலாம், நெற்றியில் விழலாம், ஆனால் இதயத்திலும் மனதிலும் விழவே கூடாது. இதயமும் மனமும் எப்பொழுதும் உற்சாகமாக இளமையாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஆனந்தம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். 7/6/2023 வைகாசி 24 நாள் புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி. ஆண்கள் செய்ய வேண்டிய காரியங்களை முதலில் பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். 2, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பூஜைகள் செய்யும்போது உங்களால் முடிந்த உதவிகளையும் ஒத்துழைப்பையும் தாருங்கள். அன்று காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக கட்டாயம் குடித்துவிட்டு காலை உணவு சாப்பிட வேண்டும். 4, அப்படி காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்பாக கொஞ்சம் சாதம் எடுத்து நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதை கொஞ்சம் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. அன்று வாய்ப்பு கிடைக்கும் போது அன்னதானம் செய்யுங்கள். உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் அல்லது வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அருகம்புள்ள எடுத்து உங்கள் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் வண்டியில் போகிறதா தான் வண்டியில் வச்சுக்கோங்க. நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் வெளில இருக்க விநாயகர் இருந்தால், அல்லது வேறு எந்த மெட்டீரியல் விநாயகர் சிலை இருந்தால், அல்லது படம் மட்டுமாவது இருந்தால் தொட்டு சாமி கும்பிட்டுட்டு போங்க, நல்லது நடக்கும். அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரத்தை ஒரு 3 முறை காலையில் அல்லது மாலை நேரத்தில் சொல்லுங்க. அன்னைக்கு நகம் வெட்டுறது, முடி திருத்தம் செய்கிறது, முகச்சவரம் பண்ணுறத தவிர்த்து விடுங்கள். அசைவத்தை கண்டிப்பாக அன்று தவிர்த்து விடுங்கள். நெற்றியில் எப்பொழுதும் விபூதி குங்குமம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் நெற்றியில் விபூதி குங்குமம் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த 11 காரியங்களை ஆண்கள் பின்பற்றினால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது. பெண்கள் பின்பற்ற வேண்டியது, விநாயகர் ஆலயம் செல்ல வேண்டும். நீங்களும் அன்னைக்கு விநாயகர் ஆலயம் போய் சுவாமி தரிசனம் பண்ண முயற்சி பண்ணுங்க. குளித்து விட்டு தான் சமையலருக்கு சென்று சமையல் செய்யணும். 9 தீபங்கள் ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வழிபாடு செய்யணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தீப வழிபாடு ஆண்கள் செய்வதாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். 9 தீபங்கள், 9 நல்லெண்ணெயாக இருக்கட்டும். 9 தீபங்களும் கிழக்கு திசை பார்த்து எரியட்டும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் 9 தீபங்கள் ஏற்ற வேண்டும். இந்த தீபங்கள் ஏற்ற உகந்த நேரத்தை சொல்லுகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம், அல்லது காலை 6:00 முதல் 7:30 தீபம் ஏற்றலாம், அல்லது காலை 11:00 முதல் 12:00 தீபம் ஏற்றுங்கள், அல்லது மாலை 5:30 முதல் இரவு 10:30 இந்த தீபம் ஏற்றுங்கள். நான் ஏன் இத்தனை நேரங்கள் உங்களுக்கு தரேன் அப்படின்னா, உங்களது சூழலுக்கு தகுந்த மாதிரி எந்த நேரம் சரியாக வருமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி
9 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அந்த தீபங்கள் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் எரியுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தீபத்தை ஒரு தட்டில் வைத்தோ, ஆலையலில் வைத்தோ, அல்லது வெற்றிலையில் வைத்தோ, அல்லது அரசியலில் வைத்தோ ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லி வழிபாடு செய்யுங்கள். நைவேத்தியம் உங்களால் எதை வைக்க முடியுமோ அதை வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள், உங்க வீட்டில் விநாயகர் சிலை அல்லது விநாயகர் படம் வந்து அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க. அதே மாதிரி அருகில் இருக்கும் விநாயகர் பெருமாள் ஆலயத்திற்கு அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணப்பிரச்சனையும் நீங்கும். அன்று உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை 108 முறை சொல்லி பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பெண்கள் அன்று உங்களால் முடிந்த ஒருவருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க. வெள்ளருக்கு இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு சர்வமங்கல பாக்கியம் ஏற்படும். உங்க வீட்டில் அன்று மாலை பூஜையோ அல்லது காலை பூஜையோ செய்யும் போது சுவாமிக்கு நைவேத்தியமாக லட்டு பிரசாதம் வைப்பது மிகுந்த நல்ல பலன்களை தரும். கண்டிப்பாக காலை மாலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்று உங்கள் தாய் தந்தையர் அல்லது உங்க மாமனார் மாமியார் அல்லது உங்க கணவரிடத்தில் ஆசீர்வாதங்களை வாங்குவது உங்கள் குடும்பத்திற்கு மங்கள காரியங்களை நடத்தி தரும். இந்த 11 காரியங்களை பெண்கள் செய்ய வேண்டும். ஆண்கள் செய்ய வேண்டியவை, பெண்கள் செய்ய வேண்டிய ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய ஆடியோவின் காசு சேர யோசனை. காசு சேர யோசனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். நமது அறக்கட்டளை பணம் அதிகமா வேண்டுமா எனும் ஒரு அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. 555 ஆன்மீக குறிப்புகள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்தோட குபேர விளக்கு மற்றும் குபேர காயின் அன்பு பரிசாக வழங்கப்படும். மேலும் 200 ரூபாய் பணச்சலுகை வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 5/6/2023 வரைக்கும் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருந்தேன். அந்த ஆஃபர் இன்றுடன் முடிகிறது. இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த ஆஃபர், அதாவது குபேர விளக்கு மற்றும் குபேர காயின் மற்றும் 200 ரூபாய் பணச்சலுகை, இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த ஆஃபர் உள்ளது. தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 4 தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பதிவு செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தில் இருக்கும் குறிப்புகளை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக உங்க வாழ்க்கையில பொருளாதார விடுதலை கிடைக்கும். காசு சேர யோசனை. சதுர்த்தி திதியில விநாயகப் பெருமான் ஆலயத்துக்கு அருகம்புல்லும் தேங்காயும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு காசு சேரும். அடுத்தது, நம்ம ஆடியோல தினமும் ஒரு ஆலய வழிபாடை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். கடன் தீர சதுர்த்தி திதியில் துர்க்கையம்மன் ஆலயம் வழிபாடு செய்வது கடனை தீர்க்கும். சதுர்த்தி திதியில துர்க்கையம்மன் ஆலயம் அருகில் எங்க இருக்குன்னு பார்த்து எந்த நேரம் வேணா சரி தரிசனம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு ஆடியோலையும் 3 அற்புதமான கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கேன். சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்வி, இன்றைய கேள்வி பதில் பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தகவல். நமது அறக்கட்டளை குபேர தாந்திரிக பயிற்சி எனும் பெயரில் ஒரு பயிற்சி வர 10ஆம் தேதி தொடங்குது. 11 நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி நடைபெறும். மிக மிக எளிமையாக குபேர வசியம் ஏற்படக்கூடிய அற்புதமான தாந்திரிக முறைகளை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா சொல்லி தரப்போறேன். இதற்கு சேவை கட்டணம் உண்டு. இந்த பயிற்சியில சேரக்கூடிய அத்துணை பேரும் குபேரனாய் வாழ்வது உறுதி. விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, பதிவு விவரத்தை தருகின்றேன். இந்த பயிற்சியில் சேரக்கூடிய அத்தனை பேருக்காக சிறப்பு குபேர யாக பிரார்த்தனை நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தேகமும் பதிலும். முதல் கேள்வி, நவகிரக ஆலயத்திற்கு செல்லும் பொழுது முதலில் மூலவரை வணங்க வேண்டுமா, நவகிரகத்தை வணங்க வேண்டுமா? மூலவரை வணங்கிவிட்டுத்தான் நவகிரகத்தை வணங்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, வீட்டில் கலசம் வைக்க போறேன், குலதெய்வத்தை வேண்டி வைக்கட்டுமா, இஷ்ட தெய்வத்தை வேண்டி வைக்கட்டுமான்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. அது உங்க விருப்பத்துக்கே விட்டுறேன். குலதெய்வத்துக்கு வைப்பதாக இருந்தாலும் வையுங்கள், இஷ்ட தெய்வத்தை வேண்டி வைப்பதாக இருந்தாலும் வையுங்கள். இரண்டு தெய்வத்தையுமே வேண்டி வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம். மூன்றாவது கேள்வி, சாமி நான் காலையில அசைவம் சாப்பிட்டுட்டேன், மாலையில குளிச்சுட்டு பூஜைகளை தீபம் ஏற்றலாமான்னு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. போதுமான அளவு இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் பதில் தரேன், கூடாது, கூடவே கூடாது. தினம் ஒரு ஆன்மீக பொருள். இன்றைய ஆன்மீக பொருள் வெள்ளருக்கு விநாயகர். அன்பானவர்களே, வெள்ளருக்கு விநாயகருக்கு உங்க வீட்டை வெள்ளருக்கு விநாயகர் இருந்துச்சுன்னா சதுர்த்தி திதியில லட்டு பிரசாதமும் கூடவே தேன் பிரசாதமும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது, அது எந்த சதுர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, சதுர்த்தி திதியில லட்டு பிரசாதம் தேன் பிரசாதம் வைத்து வெள்ளருக்கு விநாயகரை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்கள் ஏற்படும். அன்பானவர்களே, தினமும் காலை 11 மணிக்கு நமது சேனலில்
ஒரு ஆடியோ பதிவு உங்களுக்காக வழங்கப்படும். அந்த ஆடியோ பதிவில் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இருக்கும், குருவாசகம் இருக்கும், காசு சேர யோசனை இருக்கும், தினம் ஒரு ஆலய வழிபாடு, சந்தேகமும் பதிலும், மற்றும் தினம் ஒரு ஆன்மீக பொருளுக்குண்டான அற்புதமான சிறப்பு பூஜை தினமும் உங்களுக்கு சொல்லப்படும். அதை போல தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அற்புதமான ஆன்மீக கருத்துக்கள் நமது சேனலில் பதிவிடப்படும். காலை 11 மணி, மாலை 7 மணி. தொடர்ந்து நமது சேனலோடு பயணம் செய்யுங்கள். எந்த ஆன்மீக சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அன்பானவர்களே, உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் ஒன்றுதான் இறைவனுக்கு செய்யும் அரும்பெரும் தொண்டு. ஆனந்த ஒளி அன்னசேவா திட்டத்திற்கு இந்த ஜூன் மாதத்தில் பங்களிப்பு செலுத்தும் அத்துணை பேருக்கும் காசியில் இருந்து வந்துள்ள குங்கும பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் தபால் மூலமாக. அன்னதான சேவைக்கு ஏதாவது பங்களிப்பு செலுத்த விருப்பப்படுறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் மற்றும் கூகுள் பே நம்பர், போன் பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள், அது எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.